Hi friends, welcome to MSUVIDEOS. Dream 11 prediction la iniki Mumbai Indians padu Delhi Capitals modakude 27th podikana fantasy team prediction pathi paaka porom. Indha podi Sheikh Zayed Stadium Abu Dhabi la irundhu nadakkudhu. Saangala 7:30 ku indha podi nadakkudhu. 7 manil irundhu unga aniga neenga theervu seiyalam. ரெண்டு மும்பை பாஸ் கேப்டன் பண்ணக்கூடிய அணிகள் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ். ரோஹித் சர்மா மற்றும் ஸ்ரேயஸ் அய்யர் ரெண்டு டீமுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், டாப் ஆஃப் தி டேபிள் கிளாஷ். ஸோ கிட்டத்தட்ட இதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும், மேபி இந்த ரெண்டு அணிகளும் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் கூட மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு அணிகளோட மெயின் ஸ்ட்ரென்த்தே கோர் இந்தியன் டீம் ஸ்ட்ரென்த்து தான். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பூம்ரா, ராகுல் சஹர், ஹர்திக் பாண்டியா, இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு கோர் டீமாக அப்படியே உள்ளே இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் அய்யர், ஷிக்கர் தவன், பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு சூப்பரான இங்கே ஒரு டீம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த்து தான். ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம் மும்பை மற்றும் டெல்லிக்கு எதிராக. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் டெல்லி 6 போட்டிகளில் 5 வெற்றி. இவ்வளோ டெல்லி டாமினேட் பண்ணி நம்ம பார்த்ததில் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் 6 போட்டிகளில் 4 வெற்றி. ஸோ டாப் ஆஃப் தி டேபிள் கிளாஷ். ஸோ கண்டிப்பாக அவங்க அந்த டாப் 2 மெயின்டைன் பண்ணி ஆகணும், அப்போ தான் அந்த குவாலிஃபயர் வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மெயின்டைன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸையும் அவங்க இருக்கக்கூடிய மொமெண்டமும் பார்த்தா கண்டிப்பாக எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் யார் அது ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போகிறா அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு அணிகளுமே தொடர்ந்து 3 வெற்றிகளோடு தான் உள்ளே வராங்க. ஷேக் சயீத் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. மொத்தம் 9 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க. சேஸ் பண்ணவங்க மொத்தமே 3 முறை தான். கடைசி போட்டிகள் பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே வருது. சேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட், எஸ்பெஷலாக நேற்று கிங் கேகேஆர் மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் போட்டியில் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை எப்படி சிஎஸ்கே விடுவாங்களோ அதே மாதிரி கிங்ஸ் லெவன் பஞ்சாப்பும் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா டீம் மாதிரி சோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு போட்டிகளிலுமே கேஎல் ராகுல் அவ்வளோ ரன்ஸ் அடிச்சும் கூட அவங்களால திருப்பி அடிக்க முடியல. ஸோ ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே, சிஎஸ்கேவும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸாக இருக்கட்டும், ஸோ சேஸிங் பண்ண முடியும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா சிஎஸ்கே ஒரு டைம் சேஸ் பண்ணாங்க, கேகேஆர் அப்புறம் ஆர்சிபி கூட சேஸ் பண்ணாங்க. ஆர்சிபி சேஸ் பண்ணது ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச். மற்றபடி ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆனால் ப்ரெஷர் எல்லாம் விளாடணும் அப்படின்னா டாஸை வின் பண்ணி கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கணும். மும்பையாக தான் விரும்புவாங்க, டெல்லியாக தான் விரும்புவாங்க. அதை பண்ணுறாங்களா, இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணுங்கள். நம்ம சோஷியல் மீடியாவான டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் மற்ற எல்லாத்தையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டோர்னமெண்ட்டோட ஓப்பனிங் ரொம்ப சுமாராக இருந்தது. சிஎஸ்கே கூட அப்புறம் கேகேஆர் கூட வெற்றி, ஆர்சிபி கூட ஒரு சூப்பர் ஓவரில் தான் தோல்வி. ஸோ அது ஒரு ரொம்ப மயிரிழையில் விட்ட ஒரு இது தான். அதுக்கப்புறம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப், சன்ரைசர், ராஜஸ்தான் ராயல்ஸ்னு அட்டகாசமான வெற்றி பெற்று சூப்பராக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் நல்லாயிருக்கு. 211 ரன், ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு, ஒரு 80 ரன், ஒரு 70 ரன் கடைசி 5 போட்டியில். குவிண்டன் டிகாக் நல்லா பண்ணார், ஒரு போட்டியில் 67 ரன் அடித்தார். சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் ஃபார்முக்கு வந்தது மும்பைக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை கொடுக்குது. ஸோ அவர் கடைசி போட்டில் 79 ரன் மேன் ஆஃப் த மேட்ச் வேறு வாங்கினார். சௌரவ் திவாரி விளையாடுறதில்ல நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமில் இது வரைக்கும் மொத்தமே 12 பிளேயர் தான் விளையாடிருக்கிறாங்க. ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் சேஞ்ச், அது யார் அப்படின்னா சௌரவ் திவாரிக்கு பதிலாக இஷான் கிஷன் உள்ளே வந்திருக்கிறார். மற்றபடி அந்த அணி வேறு எந்த சேஞ்சுமே பண்ணலை. அப்போவுமே நமக்கு தெரிஞ்சிட்ருக்கு இந்த அணி எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா இப்போ பேட்ஸ்மேன் கேட்டகரிக்குள்ளே போயிட்டு ட்ரீம் லெவனில். ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அவர் எல்லா போட்டிகளுமே அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கைரன் போலாட் பவுலிங் போடுறாரு, ஓரளவு டீசெண்டாகவும் நல்லா பேட் பண்ணிட்டு இருக்க. ஒரு டைம் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கினார். தென் குருணால் பாண்டியா 3 விக்கெட் எடுக்கிறார். ஜேம்ஸ் பாட்டின்சன் 9 விக்கெட், ராகுல் சஹர் 7 விக்கெட், ட்ரென்ட் போல்ட் 10 விக்கெட், பூம்ரா 11 விக்கெட். எல்லாருமே பாருங்கள் கிட்டத்தட்ட 10 விக்கெட் கிட்டே பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட மெயினான ஸ்ட்ரென்த்து. தென் ஆக்சுவலி நம்ம சொன்ன மாதிரி இஷான் கிஷன் ஒரு போட்டில் சூப்பராக போராடினார் ஆர்சிபிக்கு எதிராக, அப்புறமா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மொத்தமே 12 பிளேயர் தான். சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா 18-19 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணும்போது இவங்க எந்த சேஞ்சுமே பண்ணலை, ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட போட்டி அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே இவங்க எங்கள் டீமை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. தென் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரைக்கும் நடுவில் ஒரே ஒரு போட்டி சன்ரைசர் கூட மட்டும் கொஞ்சம் சறுக்குனாங்க. மற்றபடி மற்ற எல்லா போட்டியிலும் கம்ஃபர்டபுளாக சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி பிருத்வி ஷாவோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அவர் முதல்ல ஒரு 6 ஓவர் விளாண்டார்னா
கண்டிப்பாக 60 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுத்துருவார். ஷிக்கர் தவானோட ஃபார்ம் தான் ரொம்ப க்வெஸ்சன் மார்க்ல இருக்கு. ஒன்று அவர் ஸ்கோர்ஸை ரொம்ப புல் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவர் மற்ற பேட்ஸ்மேன் ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குது. அவர் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்ஸ்மேன் தான், நல்லா ஈஸியாக விளையாடலாம். இந்தியாக்காண்டி அவரே நிறைய கவுண்டர் அட்டாக் பண்ணி பார்த்துருக்குறோம், அவருக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கான்னு தெரியல, அதுதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸ்ரேஷ் ஐயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு போட்டியில் 38 பால் 88 ரன் அடித்தார். ரிஷப் பாண்ட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டுருக்காரு. மார்க்கஸ் ஸ்டானி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலாக போன போட்டியில் ராஜஸ்தான் கூட சார்ஜாவில் முதலே விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. பிரித்விஷா, ஷிக்கர் தவன், அதுக்கப்புறமா ஸ்ரேஷயர், ரிஷப் பண்ட் அப்படின்னு ஒரு 4 விக்கெட் முதலே போயிடுச்சு. அப்படி போனால் கூட மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுபோக ஹெட்மயர் வேற வந்து 45 ரன் 24 ஓவரில் ஸ்டைனி, மார்க்கஸ் ஸ்டானிஸ் மற்றும் ஹெட்மயரை அவங்க ஒரு ஃபினிஷர் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டாப் 4 இந்தியன் பேட்ஸ்மேன் தான். தென் அக்சர் பட்டேல் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு, அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு, கக்கீஸ்வர் அபாடா மொத்தம் 15 விக்கெட்டு, நாட்ஜ் 8 விக்கெட், ஹர்ஷல் பட்டேல் அப்படின்னு அவங்களோட விக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலாக ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர் எக்கானமி ரேட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5-6 தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது போக அவிஷ்கான், இஷாந்த் சர்மானால் விளையாட போகிறதில்ல. ஸோ இவங்களும் அதே மாதிரி தான், சேஞ்சஸும் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. 2-3 சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதுவும் சில டைம் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் தான். அமித் மிஸ்ரானா இல்லாத டைமில், ரவித்ரஜன் லட்சுமிக்கு ஒரு இன்ஜுரி இருந்துச்சு அந்த மாதிரி டயத்தில். தொடர்ந்து வீடியோ பார்க்குற மாதிரி லீக் எக்ஸ் சூப்பரான ஒரு ஆப், இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஆப்போட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் 100% போனஸை யூஸ் பண்ண முடியும். மெகா லீக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 டீம் வச்சு நுழையும் போது நீங்கள் 7 டீமுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணால் போதும், 3 டீம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஹெட் மல்டி பிளேயர் அப்படின்லாம் நிறைய கான்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போடுற பணத்தை விட 4 டைம்ஸ் கிடைக்கும், 6 டைம்ஸ் கிடைக்கும். 15 ரூபா போட்டிங்கன்னா 60 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 15 ரூபா போட்டிங்கன்னா 90 ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நிறைய கான்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்புக்கான டவுன்லோடபிள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் எம்எஸ்சி வீடியோஸ் அப்படிங்கிற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சேஞ்சஸ் ரெண்டு டீமுமே எதிர்பார்க்கல, அதே டீம் தான் உள்ளே வர போகிறாங்க. ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங் சைடாக தான் உள்ளே இறங்குவாங்க. கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிரித்விஷா, ஸ்ரேஷா, ரிஷப் பண்ட், மார்க்கஸ் ஸ்டானிஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், கைரன் போலார்ட் அண்ட் குவிண்டன் டிகாக். ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணானா, ஹர்திக் பாண்டியா இப்போ பவுலிங் போட்டதில்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. இது போக நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் நீங்கள் போடலாம், அக்சர் பட்டேல் கூட போடலாம். எனக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கிறதுனால சரோட முதல் அணி குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பிரித்விஷா, ஸ்ரேஷயர், போலார்ட், அக்சர் பட்டேல், மார்க்கஸ் ஸ்டானிஸ், போல்ட், ராகுல் சகர் அண்ட் ரபாடா. ஸோ நல்ல ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த். இது நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ரோஹித் சர்மா அண்ட் ஸ்டானிஸாக கேப்டனாக ரோஹித் கேப்டனாக போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் பிரித்விஷா அண்ட் சூரியகுமார் யாதவ், சுரேஷ் ஐயர் மற்றும் குவிண்டடிக்காக மாற்றி போட்டு நீங்கள் மல்டிபிள் டீம்ஸை க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு அணி ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஹெட்மயர், ஸ்ரேஷ் ஐயர், கைரன் போலார்ட், அக்சர் பட்டேல், பேட்டின்சன், பும்ரா, நாஜ், அஸ்வின். ஸோ இது நம்மளுடைய ரெண்டாவது அணி. இதை நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேஷ் ஐயர் கேப்டன், கைரன் போலார்ட் வைஸ் கேப்டன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரபாடா இல்லை. ஸோ ரபாடா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா யாராவது ஒரு பெரிய பிளேயரை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ரபாடாவை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி நல்ல டீமை பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.